இன்று பரலோகத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கும்படி உயிரோடு இருக்கும் நமது இயேசுவை வட இந்தியாவில் வெளிப்படுத்தும் சகோதரன் அகஸ்டின் ஜெபகுமார் உங்களுக்காக கூறும் தேவனுடைய வார்த்தைகள். தேவன் உங்களோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக அவரை நோக்கி பார்க்கலாமா? பாதை காட்டும் உங்களோடு பேசும்படியாக தேவ சமூகத்தை நான் நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் எனக்கு இந்த நாளில பேசும்படியாக குறித்த வார்த்தைகள் எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே காணப்படுகின்றன. எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே போய் ஒருமுறை வாசித்துவிட்டு உங்கள் படுக்கைக்கு செல்லும்படியாக கேட்கிறேன். இந்த காரியங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடியினாலே அவைகளை குறித்து விவரமான ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே பேசாமல் குறிப்பான சில காரியங்களை வேகமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். எஸ்தரின் 4வது அதிகாரத்துல ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகளை எப்படியாக ஜனங்கள் அசைத்தார்கள் என்பதற்கு 3 விதமான ஜனக்கூட்டத்தை ஆண்டவர் அங்கே நமக்கு காண்பித்து வைத்திருக்கிறார். அதற்கு முன்னுரையாக 3வது அதிகாரத்துல இருக்கிற ஒரு சில காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்வது நல்லது. யூத ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள், அவர்களை குறித்து ஆமான் என்கிறவன் கொடுத்த சாட்சியை 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல என்று ஆமான் என்று சொல்லப்படுகிற அந்த அயோக்கியன் ஒரு தேவனுடைய ஜனத்தை தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வல்லமையினாலே செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு ஜனத்துக்கு விரோதமாக எழும்பும்படியாக செய்தது. முன்னுரையான சில காரியங்களை தெரியாதவர்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆமான் யார் என்பதற்கு வேதத்தை நீங்கள் புரட்டி பார்த்தால் தெளிவான உத்தரவு ஒன்று தெரியும். அந்த 3வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலே அங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆமான் என்னும் ஆகாகியன், இந்த ஆமான் என்னும் ஆகாகியன் என்கிற வார்த்தையை வைத்துக் கொண்டு வேதத்தை கொஞ்சம் திருப்பி பார்த்தீர்கள் என்றால் ஒரு காரியம் நமக்கு தெரியும். இவன் யாருடைய வழியிலே வந்தவன் என்பதற்கு ஆண்டவருடைய வேதம் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்கிறது. அதை கொஞ்சம் புரிந்த பின்பு நான் 4வது அதிகாரத்துக்குள் வருகிறேன். இதை புரிந்து கொள்வதற்கு என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புத்தகம் 15வது அதிகாரம் அங்கே 32வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான்.
ஆகா சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து மரணத்தின் கசப்பு அற்று போனது நிச்சயம் என்றான். இங்கேதான் இந்த ஆகாகியனாகிய அந்த ஆமான் எந்த வழி தோன்றலிலே வந்திருக்கிறான் என்பதற்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். அவன் யார்? அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாம். நன்றாய் கவனியுங்கள், இந்த ஆகாக் அமலேக்கின் மக்களுக்கு ராஜாவாக இருந்தவன், அமலேக்கியன். இந்த அமலேக்கியர்களை குறித்து வேதம் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறதை நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவ பூமியாகிய எகிப்தை விட்டு பார்வோனின் ஆதிக்கத்தை விட்டு செங்கடலை தாண்டி கானானுக்கு நேராக தேவன் அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருந்த அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நேராக பிரயாணப்பட்ட போது அவர்கள் பின்னதாக வந்து அவர்களை தாக்கினார்கள். அவர்களோடு யோசுவா என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் யுத்தத்திற்கு செல்லும்படியாக மோசே கட்டளையிட்டான். அந்த அமலேக்கையர் செய்த ஒரு காரியம், ஜனங்கள் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள கூடாது, ஜனங்கள் தேவன் தருகிற விடுதலையை பெற்றுக்கொள்ள கூடாது, ஜனங்கள் தேவன் காண்பிக்கிற தேசத்தை சுதந்திரிக்க போகக்கூடாது என்று சொல்லி பின்னதாக தொடர்ந்து அவர்களை அடித்து அவர்களை புண்படுத்தி அவர்களை கொன்று போடுவதற்கு முயற்சித்தவர்கள். இதை மனதில் கொண்டிருந்த ஆண்டவர் ஒரு காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லியிருந்தார். அதையும் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விடுகிறேன். உங்களுடைய வேத ஆராய்ச்சிக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். உபாகமம் 25வது அதிகாரத்தில் அதை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதை காண்கலாம். உபாகமம் 25வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை வாசிக்கலாம். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல், நன்றாய் கவனியுங்கள், இவன் ஏன் இதை செய்கிறான்? அவன் தேவனுக்கு பயப்படாதவன். அமலேக்கு என்ன செய்தான்? இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னேறக்கூடாது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் கொடுக்கிற சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளக்கூடாது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்களித்த பூமியை அவர்கள் சுதந்திரிக்க கூடாது, இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையை அனுபவிக்க கூடாது, இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றியை அனுபவிக்க கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு எதிரிட்டு போனதற்கு காரணத்தை ஆண்டவர் சொல்கிறார். தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாய்த்து இருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரையெல்லாம் வெட்டினான். அடுத்த காரியம், யாரெல்லாம் பின்வாங்கி பின்னாலே இருந்தார்களோ, நடக்க கூடாமல் முன்னேற முடியாமல் பின்தங்கியிருந்தார், அவர்களையெல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும் போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய், இதை மறக்க வேண்டாம் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லியிருந்தார். அருமையானவர்களே, இன்றைக்கு நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தம் அல்ல, ஆனால் ஆண்டவருடைய பிரின்சிபிளில மாற்றமில்லை, ஆண்டவருடைய கொள்கையிலே மாற்றமில்லை. நாம் யாரையும் அழிப்பதற்கு அழிக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆனால் ஆண்டவர் தேவ மனிதர்கள் முன்னேறி தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கூடாதபடிக்கு அவர்களை இழுத்து போடுகிற எந்த சக்திக்கும் தேவன் விரோதமானவர். இந்த வழியில் வந்த ஆமான் தேவனுடைய ஜனங்களுடைய நடக்கைகள், அவருடைய பக்தி வைராக்கியம், அவருடைய பக்தி பரவசம், அவருடைய தொழுகை, அவருடைய ஆராதனை முறைகள் அனைத்தும் வித்தியாசமாக இருக்கிறபடியினாலே ராஜாவாகிய ஆகாஸ்வேருக்கு அவன் ஒரு புத்தி சொன்னான். என்ன சொன்னான்? அவர்களை எல்லாரையும் ஒருமித்து அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு ராஜாவிடத்தில் செல்வாக்கு இருந்ததை உபயோகப்படுத்தி இந்த ஜனத்தை அழிப்பதற்கான ஒரு பத்திரத்தை எழுதி தேசமெங்கிலும் 127 தேசத்திற்கும் அவன் செய்தி அனுப்பிவிட்டான். இந்த செய்தியை கேட்டபோது எப்படி ஜனங்கள் செயல்பட்டார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அருமையானவர்களே, இன்றைக்கு சத்ருவாகிய சாத்தானவன்
ஆண்டவரிடத்தில் ஜனங்கள் போய்விடக் கூடாது, ஆண்டவர் தருகிற வாக்கு தத்தங்களை பெற்றுக்கூடக் கூடாது, ஆண்டவருடைய விடுதலையை ஜனங்கள் அனுபவிக்க கூடாது என்பதில் தீவிரம் காட்டி அவைகளை அடிமைத்தனத்திற்கும் அவைகளை பேய்த்தனத்திற்கும் அவர்களை மூடத்தனத்திலும் வைக்க வேண்டும் என்று விரும்பி அவர்களை அழித்துக் கொண்டிருக்கிறதை நீங்கள் காணலாம். உலகமெங்கும் சுற்றி பாருங்கள், அந்தகாரத்தில் வசிக்கிற மக்களை பாருங்கள். போன வருடத்திற்கு முந்தின வருடம் நாங்கள் பீகாரிலே ஒரு குறிப்பிட்ட ஜாதியாரை சந்திப்பதற்கு நாங்கள் கடந்து சென்றோம். போன வருடத்திற்கு முந்தின வருடம் ஏப்ரல் மாதத்துல நாங்கள் 45 பேர் சேர்ந்து கர்வார் என்று சொல்லப்படுகிற ஒரு மக்கள் கூட்டத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் நிரப்புவதற்கு நாங்கள் கடந்து சென்றோம். நீங்க கேட்கலாம், ஐயா அந்த கர்வார் மக்களுடைய குணங்கள் என்ன, அந்த கர்வார் மக்களை சந்திப்பதற்கு நீங்கள் முயற்சிப்பதற்கு காரணம் என்ன என்று. நாங்கள் ஊழியம் செய்தது உராவன் என்று சொல்லப்படுகிற ஒரு இனத்தார் மத்தியில ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். இந்த கர்வார் மக்கள் கொஞ்சம் தள்ளி உள்ள இன்டீரியரிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகையினாலே அவர்கள் மத்தியில ஊழியம் செய்கிற காரியங்கள் சாக்கியங்கள் எங்கள் சகோதரர்களுக்கு கிட்டவில்லை. உராவன் மக்களை ஆண்டவருக்கு கொண்டு வர வேண்டும் என்கிறதுல நாங்கள் தீவிரம் காட்டினபடியினால் அங்கே ஆண்டவர் சில கனிகளை தந்தபடினால் அவர்கள் மூலம் இந்த மக்களை நாங்கள் ஆண்டவருக்கு சொந்தமாக்குவதற்கு நாங்கள் தீவிரம் காட்டிக் கொண்டிருந்தோம். கர்வார் என்பது கொஞ்சமாக இருந்தார்கள் ஒரு காரியம், அவர்களுக்கும் இந்த உறவனுக்கும் ஒத்து வராதபடினால நாங்கள் அதை கொஞ்சம் விட்டு வைத்திருந்தோம். அவர்களுக்குள்ள ஒரு மூட பழக்க வழக்கம் காணப்பட்டது. என்ன மூட பழக்க வழக்கம், யாருடைய தலையாயிலும் வெட்டி நிலத்திலே புதைத்து வைத்து விட்டால் ஏராளமான விதை அவர்களுக்கு விளைச்சல் உண்டாகும் என்று சொல்லி அவர்கள் அதிலே கவனமாக இருந்தார்கள். இந்த மக்களை நாங்கள் அணுக வேண்டும் என்று வாஞ்சித்தோம். அந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு பாரப்பட்டோம். ஏப்ரல் மாதத்தின் 3வது 4வது வாரத்தில் தான் அவர்கள் இதை செய்வார்கள் என்பதை அறிந்து அவர்கள் மத்தியில ஊழியம் செய்வதற்கு நானும் என்னோடு கூட சேர்ந்தவர்களும் மலையின் மேலே வேறு வழிகளில் தலையிலே எல்லாரும் பாரங்களை ஏற்றிக்கொண்டு 10 கிலோ 12 கிலோ எல்லாரும் தலையில வைத்துக்கொண்டு அந்த மலை பகுதிகளில் ஏறி 22 மைல்கள் சில நேரங்களில் ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு நடக்க வேண்டும். நடந்து சுவிசேஷத்தை சொல்வதற்கு நாங்கள் அங்கே சென்றோம். 1வது கிராமத்திலே ராத்திரி கூட்டங்களை நடத்தினோம். நான் அவர்கள் மத்தியில ஒரு காரியத்தை பேசிக் கொண்டிருந்தேன். எல்லா கிராமத்து ஜனங்களும் வந்திருந்தார்கள். நான் அங்கே செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் போது நான் அவர்களை பார்த்து கேட்டேன், அம்மா ஐயா இங்கே ஒரு உயிரோடு ஒரு குரங்கு வந்து விட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டேன். அங்கு இருந்த ஒரு மனிதன் 8 அடி கம்பை வயல் வைத்திருந்தவன் திடீரென்று எழுந்தான், எழுந்து சுற்ற ஆரம்பித்தான். என்னுடைய சகோதரர்களுக்கெல்லாம் ஒரே பயம் கொடுத்து விட்டது. இன்றைக்கு அண்ணனை போட்டு அடித்து நொறுக்கி விட்டார்கள் என்று சொல்லி அவனை பார்த்து கொண்டிருந்த போது அவன் அதை ஓங்கி தரையில அடித்து இப்படித்தான் அடித்தேன் என்று சொன்னான். அப்பொழுது நான் கேட்டேன், அதையே பொம்மையாக செய்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டேன். உடனே அவன் சொன்னான், எங்களுக்கு இதை சொல்வதற்கு யாரும் இதுவரை வந்ததில்லை, இதை சொல்லிக் கொடுப்பதற்கு யாரும் வந்ததில்லை. நாங்கள் செய்கிற இந்த மூடத்தனத்தை சுட்டி காட்டி இது தேவனல்ல என்று சொல்லுவதற்கு ஒருவன் வந்ததில்லை, ஐயா நீங்கள் தான் 1வது வந்தீர்கள் என்று சொல்லி அவன் எல்லாரையும் கேளுங்கள், இவர்கள் சொல்லுகிறதை கேளுங்கள் என்று சொல்லி எல்லாரையும் உற்சாகப்படுத்தி விட்டான். இப்படி அந்த கிராமங்களில் நாங்கள் ஊழியத்தை ஆரம்பித்தோம். தெருக்களில் தான் நாங்கள் படுக்க வேண்டும், வைக்கோலை விரித்து தெருவிலே நாங்கள் படுத்திருந்தோம். என்னோடு கூட வந்திருந்தவர்கள் சென்னையை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். ஆகையினால அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பக்கத்தில் இருக்கிற தலைகளை தடவி பார்த்துக் கொள்வார்கள், தலை போயிட்டா இருக்கிறதா என்று. ஏனென்றால் ஏப்ரல் மாதத்தின் 3வது 4வது வாரத்தில் தான் தலையை வெட்டுவார்கள். அதற்கு முந்தின வருஷம் 15 பேர் தலையை வெட்டியிருந்தார்கள். அதற்கு முந்தின வருஷம் 9 பேர் தலையை வெட்டியிருந்தார்கள். இந்த வருஷம் அந்த நேரத்தில் நாங்கள் போயிருக்கிறோம். ஆகையினால் என் மக்கள் பக்கத்தில் இருக்கிற தலைகள் இருக்கிறதா இல்லையா என்று தடவி பார்த்துக் கொள்வார்கள், எப்படி தூங்கி இருப்பார்கள் பார்க்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, அன்றைக்கு நாங்கள் எங்களுடைய உயிரை நாங்கள் எண்ணாமல் அந்த மக்களுக்கு அவர்கள் எங்கே தலைகளை வெட்டினார்களோ அங்கேயே கூட்டங்கள் நடத்தினதுனால போன வருடமும் இந்த வருமும் ஒரு மனிதனும் உயிர் இழக்கவில்லை. ஹல்லேலூயா. Not a single soul lost its life. போன வருஷமும் இந்த வருஷமும் தலை வெட்டுற பழக்கமே நின்று போச்சுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த காலத்துல அவர்களை மூடி வைத்திருந்த அந்த சத்ருடைய சக்திகளை குறித்து அவர்கள் சொல்கிறார்கள். அதில் ஞானஸ்தானம் பெற்ற ஒருவரோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், ஐயா
சாத்தான் எங்கள் கண்களை இப்படி மறைத்து வைத்திருந்தான் என்பதை இப்பொழுதுதான் நினைக்கிறோம் ஐயா. எங்கள் குலத்தையே அழித்து விட வேண்டும் என்று வாஞ்சித்தான் போலும், நான் எங்களுடைய பேரே பூமியில் இல்லாதபடி மாற்றிவிட வேண்டும் என்று யோசித்தான் போலும், இந்த சத்ருவின் கைகளில் இருந்து எங்களை விடுவித்த இயேசுவுக்கு சோத்திரம் என்று சொல்லி இன்றைக்கு எங்கள் ஆராதனையிலே அவர்கள் கலந்து கொண்டு வருகிறார்கள். இப்படி நான் பல ஜாதியினரை பற்றி உங்களோடு கூட பேச முடியும் அருமையானவர்களே. பலவிதமான இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் இதுவரை எட்டாத அநேக ஜாதிகளை குறித்து உங்களோடு கூட பேச முடியும். ஏராளமான காரியங்களை சாட்சியாக நான் உங்களுக்கு சொல்ல முடியும். சத்ருவாகிய சாத்தானவன் பூமியிலே இன்றைக்கு கொலைகளையும் கொள்ளைகளையும் விபத்துகளையும் ஏராளமாக்கி கொண்டுவதற்கு காரணம் என்ன? ஏனென்றால் வேதம் திட்டமாய் சொல்கிறது. இனி இயேசு சொல்லும் போது சொன்னார், திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று. அவனுக்கு கொஞ்ச காலம் என்பதுபடியினால எல்லாரையும் அழித்து அவர்களை சுவிசேஷத்துக்கு எட்ட விடாதபடி வைத்து அவர்களை நரகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டுகிறான். இது இந்தியாவில் மாத்திரமல்ல, ஐரோப்பாவில் உண்டு. ஐரோப்பாவில் மாத்திரமல்ல, அண்ணனை கேட்டு பாருங்கள், அரபு நாடுகளில் உண்டு. அங்கு நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்வேன் என்றால் நீங்கள் விளங்கிக் கொள்ளவே மாட்டீர்கள். ஜெர்மனி நாட்டுக்கே நான் சென்றிருந்த போது எனக்கு ஒரு வீடியோவை போட்டு காண்பித்தார்கள். அங்கே வீடியோவில டெலிவிஷன் மூலமாக ஜனங்களை அரசாங்கம் எச்சரித்துக் கொண்டிருந்தது, உங்களுடைய பிள்ளையினுடைய நடவடிக்கைகளில நீங்கள் வித்தியாசத்தை காண்பீர்கள் என்றால், அந்த பிள்ளை கொஞ்சம் வித்தியாசமான நேரத்துக்கு வீட்டுக்கு திரும்பி வருவான் என்றால் கவனமாயிருங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய நோட் புஸ்தகங்களை, அவனுக்கு வருகிற கடிதங்களை அடிக்கடி செக் பண்ணி பாருங்கள். ஏனென்றால் நம்முடைய நாட்டில சாத்தானை வணங்குகிறவர்கள் இப்படிப்பட்ட பிள்ளைகளை தங்களுக்கு சொந்தமாக்கி இவர்களை பலி கொடுத்து வருகிறார்கள் என்கிற டெலிவிஷன் நியூஸ், டெலிவிஷன் எச்சரிப்பு வந்து கொண்டிருந்த அந்த வீடியோவை எனக்கு போட்டு காண்பித்தார்கள். நடந்ததை நான் சொல்கிறேன். 14 வயது ஒரு பையனை அந்த சாத்தான் கூட்டத்தார் பிடித்துக் கொண்டு போய் பலிபீடத்தில் கடத்தி அவனை கொலை செய்து அந்த இரத்தத்தை அவர்கள் ராபோஜனமாக மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்கள் நிர்வாணமான ஒரு பூஜையை நடத்தினதை டிவியில வந்ததை எனக்கு கேசட்டாக போட்டு காண்பித்தார்கள். அருமையானவர்களே, நான் இன்றைக்கு சொல்கிற காரியத்தை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். வானுலகம் சென்று விட்டோம். வானத்தில் இருக்கிற விண்வெளிகளில ஏற்படுகிற காரியங்களையும் ரிப்பேர் பண்ணுவதற்கு பூமியில் இருந்தே நாங்கள் செய்துவிட்டோம் என்று தங்களுடைய மார்த்தட்டி கொண்டிருக்கிற அமெரிக்காவில ஒரு நாளைக்கு இன்றைய கணக்கின்படி 96 பிள்ளைகள் பலியிடப்படுகிறார்கள். I am not joking. I am giving you an information. சில ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு நாளைக்கு 52 பிள்ளைகள் பலியிடப்பட்டார்கள் சாத்தானுக்கு. இன்றைக்கு ஒரு நாளைக்கு 96 பிள்ளைகள் தினந்தோறும் சாத்தானுக்கு பலியிடப்படுகிறார்கள். இது கணக்கெடுப்பில் வந்தது. தெரியாமல் நடக்கிற காரியங்கள் ஏராளம். சத்துரு ஜனத்தை எப்படியாயிலும் சிதைத்து விட வேண்டும், அழித்து விட வேண்டும், கொன்று விட வேண்டும், நாசமாக்கி விட வேண்டும், தேவனுடைய சுவிசேஷத்திற்கு அவர்களை விலக்கி வைத்து விட வேண்டும் என்று தீவிரம் காட்டுகிற ஒரு நாட்களையா. இது அமெரிக்காவில் இல்லை, சென்னையிலும் அப்படிப்பட்ட கூட்டம் உண்டு. போன மாதத்திற்கு முந்தின மாதம் நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கிற நெய்யூரில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். கடைசி நாளில அந்தி கிறிஸ்து யார், எப்படி வருவான், என்ன காரியங்கள் நடக்கும் என்பதை குறித்து நான் ஒரு செய்தி சொன்னேன். அவன் எந்த கோத்திரத்தில் வருவான், எப்படிப்பட்ட சுபாவங்களோடு வருவான் என்று வேதத்தின் அடிப்படையில நான் ஒரு செய்தியை நான் அங்கே சொல்லிக் கொண்டிருந்தேன். அந்த செய்தியில நான் சில வசனங்களின் ஆதாரத்தின் பேரில தான் கோத்திரத்தில் தான் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று நான் அவர்களுக்கு சொன்னேன். ஏன் எப்படி சொன்னேன் என்று கேட்பீர்கள். என்னோடு கூட சேர்ந்து சில வசனங்களை வாசியுங்கள். ஒரு காரியத்தை நான் லேசாக தொட்டுவிட்டு நான் போய்விடுகிறேன். ஆதியாகமம் 49வது அதிகாரம். ஆதியாகமம் 49வது அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கும்படியாக நான் கேட்கிறேன். 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் வாசிக்கலாம். தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். நன்றாய் கவனிங்கள். யாக்கோபு சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் இந்த நாட்களிலே நிறைவேறி வருகிறதாக அநேக வேத பண்டிதர்கள் நம்புகிறார்கள். இந்த யாக்கோபு என்ன காரியத்தை அவர்களுக்கு சொன்னான் என்பதை 1வது வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து
நீங்கள் கூடி வாருங்கள். நந்த கவனிங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். Many times we don't see Jacob as a prophet. அநேக நேரங்களிலே யாக்கோபை நாம் தீர்க்கதரிசியாக கண்டதில்லை. யாக்கோபு ஒரு பெரிய தீர்க்கதரிசி, வல்லமையான தீர்க்கதரிசி. நான் இதை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க முடியும். அந்த அதிகாரத்தை மாத்திரம் வைத்து ஒரு வேத பாடம் எடுத்தேன் என்றார். யாக்கோபு ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. அந்த யாக்கோபு கடைசி நாட்களில் நடக்க போகிற காரியங்களை உங்களுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி கடைசி நாட்களை குறித்து பேசுகிறான். வரும் நாட்கள் என்று சொல்லவில்லை அவன், கடைசி நாட்கள் இந்த லாஸ்ட் டேஸ் என்று சொல்கிறான். கடைசி நாட்களில் நடப்பவைகளை உங்களுக்கு சொல்லுவேன் என்று சொன்னவன் தான் கோத்திரத்தை குறிச்சு சொல்லும் போது ஒரு காரியம் சொல்கிறான். வாசியுங்கள் 17வது வசனம். தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிங்காலை கடிக்கிறதற்கு வழியிலே கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். நன்றாய் கவனிங்க, அந்த கிறிஸ்து நிச்சயமாக யூதனாகத்தான் இருப்பான் என்று நான் விசுவாசிக்கிறேன். அநேகர் இதை நம்பாமல் இருக்கலாம். நான் கிறிஸ்து யூதனாக வந்தபடினால் அந்த கிறிஸ்துவும் யூதனாகத்தான் இருப்பான் என்று விசுவாசிக்கிறேன். அந்த யூத வம்சத்திலேயே எந்த கோத்திரத்தில் வருவான் என்பதற்கு நமக்கு இங்கே ஒரு குழு கொடுக்கப்படுகிறது. என்ன கொடுக்கப்படுகிறது? தான் என்கிற கோத்திரத்தை குறித்து. அவன் வலு சர்ப்பத்தை போல இருப்பான், விரியனை போல இருப்பான், குதிரையிலே வருகிறவன் மல்லாந்து விழும்படியாக அதனுடைய குதிங்காலை. நான் இந்த கிறிஸ்துவ குறித்து பேச வரவில்லை, ஆனால் ஒன்று சொல்கிறேன். குதிங்காலை சமாதானம் பண்ணி இஸ்ரவேலோடு கூட சமாதானம் பண்ணி இடையிலே அவர்கள் மல்லாந்து விழும்படியாக செய்து விடுகிற சர்ப்பமாக இருப்பான் என்று வல அவனை குறித்து வேதத்திலே பல இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை பார்ப்பதற்கு நேரமில்லை. இந்த தான் கோத்திரத்தில் அவன் தோன்றுவான் என்று இந்த நாட்களில் வேத வல்லுநர்கள் நிறைய அவர்கள் அதை யோசிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்னொரு பகுதியை உங்களுக்கு காண்பிக்கிறேன், அப்பொழுது உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம் புரியும். வெளிப்படுத்தல், வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். நன்றாய் கவனியுங்கள், 8வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். யூதா, ரூபன், காத், சாரி 5வது வசனத்திலே, 6வது வசனத்திலே ஆசேர், நப்தலி, மனாசே, 7வது வசனத்திலே சிமியோன், லேவி, இசக்கார், 8வது வசனத்திலே செபுலோன், யோசேப்பு, பென்னிமீன். யாரை காணோம்? அருமையானவர்களே, ஒரு முக்கியமான காலகட்டத்திலே வந்திருக்கிறோம். இதை நான் சொல்லி நான் அந்த கிறிஸ்து யாராக இருக்க முடியும் என்கிற ஒரு செய்தி அங்கே நான் பேசின போது, அடுத்த வாரம் எனக்கு அங்கே இருந்து கடிதம் வருகிறது. நாகர்கோயிலே தான் என்று ஒரு ஆள் இருக்கிறான், அவனும் இங்கே சாத்தானுக்கு கோயில் கட்டி மக்களை வஞ்சித்து தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறான். நீங்கள் பேசிவிட்டு போனதிலிருந்து அவனுடைய முகம் இப்பொழுதுதான் தெரிய ஆரம்பித்திருக்கிறது. நல்ல வேளைக்கு எங்களை காப்பாற்றினீர்கள் என்று எனக்கு கடிதங்கள் வந்திருக்கின்றன. அருமையானவர்களே, ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். சற்று வேகமாக சிறைப்பட்டு செயல்பட்டு தேவனை அறிகிற அறிவுக்கு ஜனங்கள் போய்விடக் கூடாது என்பதற்காக அவருடைய கண்களை குருடாக்கி அவர்களை அழிக்கும்படியாக சபதம் எடுத்து வேலை செய்கிற நாட்களே வந்திருக்கிறோம். எந்த காலத்திலும் இல்லாத விபத்துக்கள் இன்றைக்கு நடக்கின்றன. பஸ் உளுந்து விடுகிறது, ஆற்றில ட்ரெயின் ஆறுபட்டி விழுந்து விடுகிறது. இந்த வாரத்திலே போதும். ஏன் ஐயா, ஏன் கொன்று குவிப்பது சாத்தானுடைய கிரியை. இந்த ஆமானை அடையாளம் கண்டுகொண்டவர்கள் சிலர் உண்டு. அந்த மொர்தேக்காய்களுக்காக ஆண்டவருக்கு சோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தலாமா? அவனுடைய திட்டங்கள் அங்கேயும் இங்கேயும் பறந்து ஆரம்பித்து விட்டன. அவனுடைய காரியங்கள் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பித்து விட்டன. அஞ்சக்காரர்கள் அதை எடுத்துக்கொண்டு அங்கே இங்கே செல்கிறார்கள். ஏராளமான காரியங்களோடு நான் உங்களோடு கூட பேச முடியும், ஆனால் அது என்னுடைய நோக்கம் அல்ல. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், முக்கியமான காலகட்டத்தில்
சூசான் அரண்மனை கலங்குகிறது. யூதர்களுக்குள்ளே அழுகை பற்கடிப்பு ரட்டுடுத்திக் கொள்கிறார்கள். ஓ என்று உபவாசத்தை கூறி அறிவிக்கிறார்கள். இந்த நேரத்தில் அங்கே எஸ்தர் என்கிற தேவனால் உயர்த்தப்பட்ட அநாதை பெண், தேவனால் கிருபை பெற்ற அநாதை பெண், தேவனால் தேசங்களுக்கு மேலாக மேன்மையாக வைக்கப்பட்ட அந்த நட்சத்திரமாகிய எஸ்தர், அவருடைய நிலைமையைத்தான் நான் இந்த நாளில் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள். எஸ்தர் ஒரு அநாதை பெண், தாயும் தகப்பனும் இல்லாதவள். ஆனால் தேவன் அவளை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருந்தார். தள்ளப்பட்டவனும் தள்ளப்பட்டவளும் ஒதுக்கப்பட்டவளும் சிறைபிடிக்கப்பட்ட நாட்டிலே ஒதுங்கி வாழ்ந்த அவளை தேவன் நினைத்தருளினார், ராஜாத்தியாக உயர்த்தினார். ஹல்லேலூயா. உன்னையும் என்னையும் அப்படித்தானே செய்திருக்கிறார். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என்னே சர் தேடி வந்தீ. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என்னே சர் தேடி வந்தீ. கவனியுங்கள், அவளுடைய நிலையை பாருங்கள். ராணிதான் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ கிருபையினால் உயர்த்தப்பட்டு மேன்மையை பெற்றிருந்த அந்த ராணியினுடைய நிலைமையை நாம் வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 4:3 முதலாவது வாசியுங்கள். ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். நன்னை கவனிங்க. இந்த நேரத்தில் அவர்களின் பிரதிநிதியாக தேவனுடைய மக்களுக்காக பரிதபிக்கக்கூடிய, தேவனுடைய மக்களுக்காக பாரம் கொண்ட மொர்தேக்கா என்பவனும் ரெட்டுடித்தவனவனாக அரண்மனைக்குள்ளே வருகிறான். வெளியே அழுகை புலம்பல் கூக்குரல் உபவாசம் ரட்டுடுத்துதல், ஜனங்கள் தங்கள் நெஞ்சுகளை கிழித்துக் கொண்டு தேவனே என்னையும் என் குடும்பங்களையும் என்னுடைய கோத்திரத்தையும் அழிக்கப் போகிறீர்கள் என்று ஏங்கி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். 127 நாடுகளிலேயும் புலம்பல் உண்டாய்விட்டது. அழுகையின் சத்தம் கூரையை பிக்கும் போல இருக்கிறது. இவர்களுக்கு அடையாளமாக ரட்டுடுத்தினவனாக மொர்தேக்காய் அரண்மனைக்குள்ளே வருகிறான். அந்த எஸ்தர் அம்மா என்ன சொல்கிறார்? உடனே, ஓஹோ, சித்தப்பாவுக்கு டிரெஸ் கிழிஞ்சு போச்சு போல அப்படின்னு சொல்லி உடனே ஒரு ஃபாரின் இம்போர்ட்டட் கிளாத்தாக வாங்கி அவள் அனுப்பி வைக்கிறாள் மொர்தேக்காய்க்கு. பாத்தீங்களா, அடுத்த வசனத்தை மாத்தி விடுங்க. அப்பொழுது எஸ்தரின் சாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். நன்றாய் கவனிங்கள். She was informed. அவளுக்கு சொல்லப்பட்டது. நடக்கிற காரியங்கள் சொல்லப்படுகிறது. வெளியின் காரியங்கள் எஸ்தருக்கு சொல்லப்படுகிறது. அதனாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு மொர்தேக்காய் உடுத்தியிருந்த ரெட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்து வைப்பதற்கு வஸ்திரங்களை அனுப்பினாள். அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று விட்டான். She was informed about the condition of Mordecai. மொர்தேக்காயினுடைய நிலைமையை குறித்து அவளுக்கு சொல்லப்படுகிறது. மொர்தேக்காய் ரட்டுடித்தினவனாக அரண்மனைக்குள்ளே வந்திருக்கிறான். யாரும் அப்படி வரக்கூடாது, வந்திருக்கிறான். உடனே எஸ்தருக்கு ரொம்ப துக்கம் ஆயிற்று. இந்த அம்மாவுக்கு துக்கம் வந்த உடனே என்ன செய்தாங்க? உடனே ஃப்ரெஷ் புதிய ஆடைகளை அனுப்பி தருகிறாள். ஆனால் மொர்தேக்காய் போன்ற மனிதன் பரிசுகளிலே வெகுமானங்களிலே அல்லது தனக்கு கிடைக்கும் புதியவைகளிலே திருப்தி கொள்கிறவன் அல்ல. அருமையானவர்களே, 3 கூட்டத்தை உங்களுக்கு முன்னதாக வைப்பேன் என்று சொன்னேன். முதலாவது கூட்டத்தை நான் உங்களுக்கு முதலாவது சொல்லிவிடுகிறேன். எஸ்தரை குறித்து பார்ப்பதற்கு முன்னதாக எப்படிப்பட்ட கூட்டம்?
தன்னுடைய சுகத்தை விரும்பாத ஒரு கூட்டம். வெளியே இருக்கிற அழுகைக்கு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும், புலம்பலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும், அழிவுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்கிற துடியாய் துடிக்கிற தியாகத்தின் மனப்பான்மை கொண்ட ஒரு கூட்டம். அதுதான் மொர்தெகாய் சொல்லுகிறான். நான் போன தடவை அண்ணன் அவர்கள் நடத்திய சோத்திர பெருவிழாவில பேச வந்திருந்தது உங்களுக்கு அநேகருக்கு தெரியும். கடைசி நாளில நான் பேசிவிட்டு மகால் எக்ஸ்பிரஸை பிடிக்க வேண்டும், ஆகினால 9:30 நான் செய்தியை முடித்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கிறது 9:35 கீழே வருவதற்கு நான் அவசரப்பட்டேன். அண்ணன் மைக்கில நின்று ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் கீழே வரும்போது ஒரு 6 வயது குழந்தை என் குருத்தாவை பிடித்து கொஞ்சம் பிடித்து இழுத்து விட்டு, அங்கிள் ஒரு நிமிஷம் உங்களோட ஒரு நிமிஷம் பேசணும். சின்ன பிள்ளை, அவளை நான் ட்ரெயின் பிடிக்க வேண்டும், ஏனென்றால் ட்ரெஸ்ஸை மாத்தி விட்டு நான் ட்ரெயினுக்கு ஓட வேண்டும். ஆகையினால நான் அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களிடத்துல ஒரு நிமிஷம் பேச வேண்டும் என்று சொல்லி கையில ஒரு கடிதம் இருந்தது, ஒரு கவர் இருந்தது. மழலை மொழியில அவள் பேசினாள், அங்கிள் அங்கிள் நான் கூட ஒரு நாள்ல மிஷினரி ஆயிருவேன் தெரியுமா. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் உடனே அந்த பாப்பாவை படுத்து, என்னம்மா என்ன சொல்ற, நான் போன தடவை உங்க மீட்டிங் அட்டன் பண்ணேன், நான் போன தடவை உங்க மீட்டிங் அட்டன் பண்ணனா, நான் மிஷினரி யாரெல்லாம் போறாம போது நான் எந்த சின்ன, எங்க அம்மா தான் பிடிச்சு வச்சுட்டாங்க, நீ சின்ன பிள்ளை இப்ப போகக்கூடாது பிறகு போகலான்னு சொல்லிட்டாங்க, ஆனா நான் ஒரு நாள் மிஷினரி வருவேன், அதுக்கு முன்னதாக ஒரு சின்ன காணிக்க அங்கிள். நான் அந்த பிள்ளைய கேட்டேன் என்ன காணிக்கமான்ட்டு. அவங்க அம்மா அதை குறித்து லெட்டர்ல எழுதியிருந்தாங்க. ஆனா அந்த பிள்ளை சொன்னா, அங்கிள் அங்கிள் எனக்கு யாரு காசு கொடுத்தாலும் அதை குண்டியில போட்டு வச்சு நான் அதை சேர்த்து வச்சு குண்டு பொருளும் வாங்காம நான் எல்லா சாக்லேட்டு கூட வாங்காம நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் அதை எடுத்து அதுல தசம பாகம் எங்க பாஸ்டருக்கு கொண்டு கொடுத்துட்டு மீதியை மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன். ஆனா உங்களை ரொம்ப நேசிக்கிறதுனால உங்களுக்கு அதிகமான காசை கொடுக்கணும்னுட்டு 150 ரூபாய் இருந்த ஒரு கவரை என் கையில கொடுத்து, நான் இப்ப வர முடியாதங்க சின்ன பிள்ளைன்னு எங்க அம்மா சொல்லிட்டாங்க, எனக்கு பதிலா பிள்ளைய பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன், சாக்லேட் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுமா? சிம்பிள் க்வெஸ்சன், ஜெர்மன் போகும்போதுனால கேட்டேன். 6 மாசம் ஆச்சு, 6 மந்த்ஸ். 6 மாசமா நான் சாக்லேட்டே சாப்பிடலங்க. நான் அந்த பிள்ளைக்கு ஜெர்மன் பண்ணிட்டு ட்ரெயின்ல போகும்போதெல்லாம் அந்த பிள்ளைக்காக கண்ணீர் வடித்து ஜெபித்தேன். ஐயா அம்மா, இளம் பிள்ளை, அவளுக்கு 2.5 வயதுல ஆஸ்மா வந்து சாக கடந்த போது பெற்றோர் அவளை என்ன செய்தார்களாம், இது தேவனுக்கு தந்து விடுகிறோம், தேவ பணிக்கு தந்து விடுகிறோம் என்கிறபடினால அதுக்கு உயிர் வந்ததாம். ராஜம் பிளாசாவில நடந்த கூட்டத்தில் அவள் வந்திருக்கிறாள். அங்கே கொடுத்த அழைப்பில மிஷினரியாக யார் வருவான் போது அவளும் எழுந்து நின்றுக்கிறார். அவங்க அம்மா சொல்லிக்கா, நீ சின்ன பிள்ளைன்னுட்டு வச்சுருக்க, நாங்க போகக்கூடாதா, நான் இப்ப போகக்கூடாது, அங்கிளோட நான் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறா. அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் அந்த பிள்ளைய தட்டி கொடுத்து, இல்லம்மா நீ இப்ப போக முடியாது, ஆனா நீ ஒண்ணு செய்யலாம், உனக்கு பதிலா நீ சேர்த்து சேர்த்து வச்சு நீ பணத்தை அனுப்பலாம்னு சொன்ன போது தன்னுடைய சுகமாகிய பிள்ளைகள் மிகவும் விரும்புற அந்த சாக்லேட்டை கூட ருசிக்காம அந்த பிள்ளை உண்டியெல்லாம் சேர்த்து வச்சு அதுலயும் கூட தேவனுடைய நியமத்தின்படி கொடுக்க வேண்டியவளுக்கு கொடுத்து ஒரு பெரும் பகுதியை என் கையில கொடுத்த போது இன்றைக்கு நான் அதை நினைக்கும் போதெல்லாம் தேவனை தோத்தடிக்கிறேன். தேவ ஜனமே, வெளியிலே கேட்கப்படுகிற அழுகை குரலையும் புலம்பலின் சத்தத்தையும் நீ கேட்டிருந்தாய் என்றால், ஆண்டவரை அறியாதவர்களும் அழிவுக்கு நேராய் ஓடுகிறவர்களும் நரகாக்கினைக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற கோடிகளின் அழுகை குரலை கேட்டிராயிருந்தா என்றால், நீயும் இப்படித்தான் செயல்பட்டு ஆவாய். மர்தெகாய் சொல்லுகிறார், Who cares? Who wants this? யாருக்கு இது தேவை? எடுத்துக்கொண்டு போங்கள், நான் புதிய ஆடைகளுக்காக அலறவில்லை. எஸ் சார், நான் என்னுடைய ஜனத்துக்காக அழுது கொண்டிருக்கிறேன். கவனியங்களம்மா, கவனியங்களையா, போன வாரம் ஈரோட்டிலே பேசிக் கொண்டிருந்தேன். ஈரோட்டிலே பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு சகோதரன் ஓடோடி வந்து, அண்ணன் நான் கோயம்புத்தூரில் வந்து வருகிறேன், ஒரு சகோதரி இந்த கவரை உங்களுக்கு கொடுக்க சொன்னாள் என்று ஒரு சின்ன பார்சல் அதை எந்த கரங்களில் கொடுத்து விட்டார். நான்
சென்னைக்கு வந்தபோதுதான் என்ன கொடுத்தாள் என்று பிரித்து பார்த்ததற்காக பிரித்து பார்த்தேன். அது ஒரு போட்டோ பிரேம் உடைய ஒரு பேக்கெட். என்ன இந்த தங்கச்சி நமக்கு போட்டோ பிரேம் நடிச்சிருக்கிறான் எனக்கு விளங்கல. நான் உள்ளே திறந்து பார்த்தபோது உள்ளே ஒரு கடிதம் இருந்தது. அண்ணன், கல்லூரி நாட்களில் உங்கள் செய்திதான் என்னை அசைத்தது. கல்லூரி நாட்களில் என்னை அறியாமலேயே கண்ணீர் விட்டேன். ஆனால் என்னுடைய தாயின் தகப்பனும் என்னை ஒரு இன்ஜினியர் ஆக்க வேண்டும் என்று சொல்லி இன்ஜினியர் ஆக்கினார்கள். இன்றைக்கு நான் ஒரு கல்லூரியிலே விரிவுரையாளராக நான் பணி செய்து வருகிறேன். ஆனால் என் குடும்பத்திற்கு தெரியாமல், என் தாய் தகப்பனுக்கு தெரியாமல், அவர்கள் எனக்கு அன்போடு போட்ட செயினையும் காப்பையும் உங்களுக்கு அனுப்புகிறேன். விற்று ஒரு இடத்துல பெரிய கூட்டத்தை நடத்தி விடுங்கள். அதன் மூலம் கிடைக்கிற ஆத்துமாக்கள் என் கணக்கிலே சேரவிட்டது. என்னை நம்பவே முடியவில்லை. நான் அந்த தங்கச்சி எழுத வேண்டும் என்று இருக்கேன். நம்மோட சொன்னாயா, ஏன் சொல்லவில்லை என்றெல்லாம் கேட்டு எழுத வேண்டும் என்று வாஞ்சித்திருக்கிறேன். என்னுடைய கடிதம் என்னுடைய பெட்டியில் இப்பொழுதும் உண்டு. என்ன வந்தது ஐயா, என்ன வந்தது? வேதம் சொல்கிறது, எந்த மனவாட்டி தன் ஆபரணங்களை மறப்பாள். அழுகையின் குரலை கேட்டிருக்கிற எந்த மனிதன், புலம்பலின் குரலை கேட்டிருக்கிற எந்த மனிதனும், எந்த மனுஷன் செயல்படாமல் இருக்க முடியாது. மருதேக்காய் அழுகிறான், புலம்புகிறான், எனக்கு வசதிகள் தேவையில்லை, எனக்கு தேவையானதெல்லாம், என் ஜனம் விடுதலை ஆக்கப்பட வேண்டும், என் ஜனம் விடுதலை ஆக்கப்பட வேண்டும், என் ஜனம் விடுதலை ஆக்கப்பட வேண்டும். இப்பொழுதும் எஸ்தர் எஸ்தருக்கு சொல்லிவிடுகிறான். இந்த அம்மா அரண்மனை சுகத்திலே இருக்கிறாங்க. கையை பிடிச்சு விடுறதுக்கு ரெண்டு பேர், காலை பிடிச்சு விடுறதுக்கு ரெண்டு பேர், குளிப்பாட்டுறதுக்கு ரெண்டு பேர், சென்ட் போடுறதுக்கு ரெண்டு பேர், பியூட்டி பார்லர் வேலையெல்லாம் அன்னைக்கு நடந்ததுன்னு சொல்லி வேரலத்தில் போட்டிருக்கு. தலையை பின்னி விடுகிறதுக்கு ரெண்டு பேர், காதுக்கு தைலம் பூசுறதுக்கு ரெண்டு பேர், கொண்டையை மாட்டி விடுகிறதுக்கு ரெண்டு பேர், சட்டையை மாட்டி விடுறதுக்கு ரெண்டு பேர். இந்த சுகத்திலே இருக்கிற அம்மாவுக்கு வெளியே அவ்வளவு அழுக சத்தம் கேட்குது, தேக்கவே இல்லை. அநேக விசுவாசிகளுடைய நிலைமை இன்றைக்கு இப்படித்தான். தலைவலின்னு சொன்னா ஜெபம் பண்றதுக்கு நாலு பேர் வந்துடுறாங்க வீட்டுக்கு. பிரதர், ஒருத்தர் சொல்றார், நான் தலைவலின்னு சொல்லி ரெண்டு நாள் படுத்துட்டேன், எங்க வீட்டுக்கு வரிசையா சார சாரையா ஊழியர்கள் வந்து விடுகிறார்கள் நாலு பேர். நான் சொன்னேன், கால்வலின்னு படுத்தீங்கன்னா அதுக்கு இன்னும் ஒரு பெரிய கூட்டமே வந்துவிடும். என்ன பார்த்து சொல்றாரு, கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய பிசினஸ் மேன், இப் ஐ சே ஐ அம் ஹேவிங் ஹெட்ஏக், உடனே நாலு பேர். எம்மா, தலைவலிக்கு ஜெபம் பண்றதுக்கு நாலு பேர், கால் வலிக்கு ஜெபம் பண்றதுக்கு நாலு பேர், இடுப்பு வலிக்கு ஜெபம் பண்றதுக்கு நாலு பேர். இந்த சொகத்திலேயே இருந்து விட்ட சபையாகிய எஸ்தரே, எழுப்பு. மருதேக்காய் சொல்லுகிறான், எஸ்தர் நீ தப்புவேன் என்று நினைக்காதே, நீ உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிய போகிறீர்கள். தேவன் உன்னை உயர்த்தியிருப்பதற்கும் உன்னை அபிஷேகித்திருப்பதற்கும் உனக்கு மகுடம் சூட்டியிருப்பதற்கும் உனக்கு வரங்கள் தந்ததற்கும் காரணம் இதுதான். இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால். இப்பொழுதுதான் எஸ்தருக்கு கொஞ்சம் உணர்வு வருகிறது. உடனே அவள் சொல்கிறாள், ஐ டோன்ட் ஹாவ் அ கால் ஃப்ரம் த கிங், எனக்கு அழைப்பு வரவில்லையே, சட்டம் இல்லையே, அழைப்பு வராம போய் அடி வாங்குவது யார் பிரதர்? அழைக்கப்படவில்லையே. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், தாவீதுக்கு யார் ஐயா அழைப்பு கொடுத்தது கோலியாத்தை எதிர்த்து நிற்பதற்கு? சொல்லுங்கள், சொல்லுங்கள். ராஜா சொன்னான், நீ இளைஞன் போகக்கூடாது. அண்ணன் சொன்னான், நீ எங்கடா வந்த, உனக்கு இங்க என்னடா வேலை, இடும்படிக்கிற இடத்துல இயக்கி என்னடா வேலைன்னு விரட்டி அடிக்கிறான். அண்ணன் விரட்டி அடித்தான், அரசன் டிஸ்கரேஜ் பண்ணினான், அவனை இழுத்ததெல்லாம் சத்ருடைய கொக்குரல் தான். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அநேகருக்கு அழைப்பு யார் கொடுப்பா தெரியுமா? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆண்டவர் வந்து வெள்ளை அங்கேயே தரித்து, அம்மா ஐயா நான் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சி நான் உன்னை இப்படி கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லுவார். நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்றேன், அநேகருக்கு அழைப்பு எங்க இருந்து வரும்னு. ஒரு நாள் ரோத்தாஸ் என்கிற ஒரு ஊர்ல, அது ஒரு ஊர், அது ஒரு ஊரே ரோத்தாஸ், அந்த ஊர்ல நான் தனியனாக நின்று பை நிறைய டிராக்டர் போட்டுக்கொண்டு
நான் தனியாக நின்று பாடிக்கொண்டு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அங்கிருந்து ரெண்டு பேர் வந்தார்கள், அடிக்கிறது போல வந்தார்கள். என்ன செய்ய கொண்டாடா என்று சொல்லி என் கையில இருந்த டிராக்டர் எல்லாம் கிழித்து என் முகத்துல தூக்கி அடித்து விட்டு போடா அந்த மலைக்கு. அப்பதான் எனக்கு தெரியும், நான் அவங்ககிட்ட கேட்கேன் எந்த மலைக்கு போகணும், எதிர்த்தார் போல இருந்த மந்தை அந்த மலைக்கு போடா. நான் அவனிடையே கேக்குறேன் அங்க யாராவது இருக்கிறாங்களா, அங்கெல்லாம் 440 கிராமம் இருக்குது. அப்பா எனக்கு இது தெரியாம போச்சுது, இன்னைக்கு ரோத்தாஸ் மலை மேல 7 பனித்தலங்களை வச்சதுக்கு களைப்பு கொடுத்தது அந்த எதுக்குதான். ஒரு சேனைக்குள் பாய்வேன், தன்னாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், தன்னாலே ஒரு மதிலை தாண்டுவேன், சத்துருவை நான் தொடர்ந்து பிடிப்பேன், நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன், கர்த்தாவே என்பலனே உம்மில் அன்பு கூறுவேனே, உத்தமமானதும் வழிதானே. தாவீதுக்கு அழைப்பு, யாரோ ஒருவர் வானத்தில் இருந்து கூப்பிட்டு தாவீதே கோலியாத் அங்கே நிற்கிறான் நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லவில்லை. கோலியாத்தின் கொக்கரிப்பு அவனுடைய இரத்தத்தை உறைய வைத்தது மாத்திரமல்ல, அவனுடைய ஆவியை எழுப்பி விட்டது. இதை நான் வருகிறேன். Nobody wanted him. Nobody helped him. But the anointing pushed him forward. Because he heard the voice of the enemy. சத்துருவின் சத்தத்தை கேட்ட தாவீதுக்கு ஒரு ஸ்பெஷல் அழைப்பு இல்லை. நெஹேமையாவை யாரையா அழைத்தது சொல்லுங்கள், சொல்லுங்கள். நெஹேமையாவை யாராவது சொன்னாங்களா, எருசலேமுக்கு போ, நீ ஒரு பெரிய ஆபீசர், நீ போனா எல்லாம் ஒன்னாயிருவான். நோ, இட் வாஸ் தி நியூஸ். பேப்பர்ல படிக்கிறதுக்கு பதிலா ஆட்கள் வந்து சொன்னாங்க, எருசலேமின் நிலைமையை கண்டார்கள், சொன்னார்கள், கல்லறைகள் இருக்கிற காரியத்தை சொன்னார்கள், நகரத்தின் சுவர்கள் இடிந்து கிடக்கிறதை சொன்னார்கள், மதில்கள் இடிந்து கிடக்கிறதையும், சிறைப்பட்டு போனவருடைய நிலைமையையும், பரிதாப நிலைமையையும், மீது இருக்கிற ஜனத்தினுடைய ஏழ்மையையும் வறுமையும் சொன்னார்கள். அழுதான், உபவாசித்தான், தேவனை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தான். கதவுகள் திறந்து விட்டன. Nobody commanded him to go. But Nehemiah walked out and God was with him. தேவ ஜனமே, அழைப்பு ஏதோ பரத்திலிருந்து வரும் என்று மாத்திரம் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது பத்திரிகையில் இருந்தும் வரலாம். அழைப்பு ஏதோ ஒரு போல்ட் ஃப்ரம் தி ப்ளூ அப்படி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது சத்துருவினிடத்திலிருந்தும் வரலாம். அது பத்திரிகையிலிருந்து வந்தாலும் சரி, சத்துருவிடத்திலிருந்து வந்தாலும் சரி, தேவையை கண்ட மனிதன் தொடங்க மாட்டான். இதுல எஸ்பர் சொல்றான், உங்களுக்கு தெரியாத சிதப்பா, ராஜா அழைக்காம போனா தப்புன்னு போட்டுருவார். முந்தா நாள் சென்னையில என்னை பார்க்க 2 பேர் வந்தார்கள். 2 பேரும் இன்ஜினியர்கள், கணவன் மனைவியாய் வந்தார்கள். அண்ணன், உங்களுடைய கூட்டங்களில் நாங்கள் தவறாமல் போகிறவர்கள், உங்களுடைய கேசட்டில் ஒன்று கூட விடாமல் வாங்கி கேட்கிறவர்கள், என்னிடத்தில் மாத்திரம் 150 மேற்பட்ட தலைப்புகளிலே உங்களுடைய செய்திகள் எங்கள் வீட்டிலே உண்டு. எங்கள் வீட்டில் 24 hours உங்களுடைய செய்திகள் தான் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் திடீரென்று எங்களுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போக வேண்டும் என்று அழைப்பு வந்திருக்கிறது. 2 பேரும் சென்று பரீட்சை எழுதியிருக்கிறோம். நிச்சயமாக ஹையஸ்ட் மார்க் வாங்க போகிறோம் என்று எங்களுக்கு தெரியும். என்ன நன்றாய் செய்திருக்கிறோம். இந்த நேரத்தில் 3 நாளைகளுக்கு முன்னதாக எங்களுடைய 3 வயது பாலகன் மறித்து போனான். நன்றாக ஜெபம் பண்ணுவான், உங்களுக்காக ஜெபம் பண்ணுவான், காலையில ஜெபம் பண்ணுவான். நர்சரி கிளாஸுக்கு போய் கொண்டிருந்தவன், ஏராளமான பாட்டுகளை பாடுவான். வந்தான், தலை நோகிறதென்றான், வயிறு நோகிறதென்றான், செத்துவிட்டான். எங்களால் தாங்க முடியவில்லை அண்ணன், உங்களுடைய கூட்டம் இருக்கிறது என்று சொல்லி வந்தோம். பிள்ளையை பதக்கி கொடுத்திருக்கிறோம், உங்களை பார்த்து பேச வேண்டும் என்றார்கள். அடுத்த நாள் நான் சென்னைக்கு என்னுடைய அலுவலகத்துக்கு அவர்களை வரவழைத்தேன். மந்தோட்டை கண்களிலே கண்ணீர் இருந்தது. ஆனாலும் சொன்னார்கள், அண்ணன், நாங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறது எங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு அல்ல,
இல்லவே இல்லை. இங்கு எனக்கு நல்ல வேலை உண்டு, அவருக்கும் நல்ல வேலை உண்டு, நாங்கள் இங்கே சமாதானமா இருக்கலாம். ஆனால் இது எங்களை தேடி வந்தது இந்த அழைப்பு. அப்பொழுது நாங்கள் ஜெபித்தோம், ஆண்டவர் வார்த்தைகளை திறந்தார். நானும் என் கணவனும் கையை பிடித்துக் கொண்டு நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். ஆஸ்திரேலியாவுக்கு போய் நாங்கள் சம்பாத்தியத்தில் முக்கிய பாகத்தை வட இந்தியாவில குறிப்பாக பீகாரில் எங்கள் செய்கிற ஊழியங்களுக்கு அனுப்புவதற்காகத்தான் நாங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போறதுக்கு நாங்கள் விருப்பம் தெரிவித்த மொழிய வேற இல்லை. ஆனால் என் பிள்ளை செத்த உடனே பிள்ளையின் பிணம் வீட்டிலே இருக்கும் போதே மற்ற விசுவாசிகள் வந்து சொன்னாங்க, ஆண்டவர் உங்களை அடிக்கிறாரு, பிள்ளை எடுத்துட்டு அடிக்கிறாரு, நீங்க உங்க பிளான்ல நீங்க தவறா தீர்மானம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி நிந்தனையாய் பேசுறாங்க. அண்ணே, என் பிள்ளை இயேசுவினுடைய மடியில இருக்கிறத நான் காண்கிறேன். அதை ஒரு நாள் பாக்குறோங்கிற சந்தோஷம் இருக்கு. ஆனா அந்த வேல் பாய்ச்சுகிற இந்த வார்த்தைகள் எங்களால தாங்க முடியலன்னு ஜெபம் பண்ணுங்க. ஐயா, அம்மா, எஸ்தரும் இப்படித்தான் சூழ்நிலைகளை பார்த்து விட்டு தன்னுடைய தீர்மானத்தில் செயலாற்ற கூடாதவளாகு. நான் அழைப்பிக்கப்படவில்லையே, சட்டம் எனக்கு விரோதமாக இருந்தால் எனக்கு அடி விழுந்து விடுமே என்று அங்கலாய்த்துக் கொண்டிருந்த அவளுக்கு, காலத்தை கடத்திக் கொண்டிருந்த அவளுக்கு மொர்தெகாய் ஒரு செயல் சொல்கிறான், At now or never. இப்படி செயல்படு, இல்லாவிட்டால் செயல்படுவதற்கு உனக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். அழகான ஒரு பாட்டு பாடுகிறோம், காலமோ செல்லுவே வாலிபமும் மறையுதே, எண்ணம் எல்லாம் வீணாகும், கல்வி எல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் இன்ப நாள் பக்கிய நாள். அருமையானவர்களே, எஸ்தர் சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார், எனக்கு இன்னமும் காலம் வரவில்லை, எனக்கு இன்னமும் அழைப்பு வரவில்லை, 30 நாட்களாக நான் அழைக்கப்படவில்லை, சட்டமில்லை. மொர்தெகாயல் சும்மா இருக்க முடியவில்லை. Now, Esther, உன் மேன்மைகளை பார். அநாதையாய் நான் உன்னை வளர்த்த போது ஊட்டின அந்த பக்தி வைராக்கியத்தை பார். உன்னைக்கு ஆபரணங்களை தைத்தாரே, உன்னை அலங்கரித்தாரே, உன்னை ஜோடித்தாரே, உன்னை உயர்த்தினாரே, அவருடைய கிரியைகளை பார். சவால் எத்தரை அசைக்க அவள் சொல்லுகிறாள், இதோ நான் செத்தாலும் சாகிறேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? செத்தாலும் சாகிறேன், எஸ் ஐ எம் ரெடி வில்லிங். தூண்டி விடுகிற தியாக செம்மல்களாகிய மொர்தெகாய் ஒரு பக்கம், செத்தாலும் சாகிறேன் என்று முன்னணியில் நிற்கக்கூடிய ஒரு சின்ன கூட்டம். பட் ஐ நீட் எ குரூப் ஆஃப் பீப்புள். எஸ்தர் சொல்கிறாள், நான் சாகிறதுக்கு ஆயத்தமாயிட்டேன், நான் ஜனங்களுக்காக செத்தாலும் சாகிறேன் என்று ஒப்பு கொடுப்பதற்கு ஆயத்தமாகிவிட்டேன். ஆனால் நான் தனியாக ஆக்ட் பண்ணக்கூடாதவள். எனக்காக சூசான் அரண்மனையில் உள்ளவர்களும் யூதர்களும் உபவாசித்து 3 நாள் புசியாமலும் குடியாமலும் ஜெபிப்பீர்கள் என்றால், நீங்கள் தேவ சமூகத்தில் என்னை தாங்குவீர்கள் என்றால், தேவனுக்கு முன்பதாக கயேந்தின கரங்களோடு நிற்பீர்கள் என்றால், இதோ நான் சாவதற்கும் ஆயத்தம் என்று செய்தி அனுப்ப சூசான் அரண்மனையிலும் தாதிமார்களிலும் எஸ்தர் உட்பட எல்லாரும் உபவாசத்திலே ஜெபத்திலே தேவ சன்னிதானத்தில் வந்து நின்று விட்டார்கள். நடந்தது உங்களுக்கு தெரியும், நடந்த காரியம் உங்களுக்கு தெரியும்.
இந்த ராத்திரி வேளையில. ஐயா அம்மா, நான் நேற்றைய தினத்தில் சொன்னதை மறுபடியும் சொல்கிறேன். என்னோடு கூட சில சகோதரிகள் இருக்கிறார்கள். நாங்கள் கருவந்தியா என்கிற ஒரு இடத்துல கல் உடைக்கிற பிள்ளைகள் மத்தியில் ஒரு ஊழியத்தை செய்து 100 பிள்ளைகளை பாதுகாத்து வருகிறோம். அதை தொடர்ந்து அதற்கு பின்னதாக இருக்கிற ஒரு விபச்சார கிராமத்தை ஆண்டவருக்கு சொந்தமாக்குற பணியிலையும் சுற்றுப்புறங்களில ஆண்டவரை அறிவிக்கும் பணியை செய்து வருகிறோம். இன்றைக்கு அங்கே ஒரு சபை உண்டு. 75 பேருக்கு மேல் அங்கே கூடி ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். 100 பிள்ளைகள் அங்கே உண்டு. இந்த விபச்சார விடுதியாக செயல்பட்டு கொண்டிருக்க ஒரு முழு கிராமத்துல இருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவருக்கு சொந்தமாயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்து வரும் அந்த பணித்தளத்துல இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 15 நாட்களுக்கு முன்னதாக 7 மணிக்கு 8 பேர் துப்பாக்கி ஏந்தி எல்லாருடைய நெஞ்சிலையும் துப்பாக்கியோடு கூட நிற்கிறார்கள். அங்கே இருக்கிறது சகோதரிகள், ஒரு சமையல்காரன் இருக்கிறான், மற்ற சகோதரிகள் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறார்கள். திடீரென்று ஒரு சகோதரனும் அங்கே போயிருக்கிறான் ஒரு பிள்ளையை கொண்டு விடுவதற்காக. 7 மணிக்கு 8 பேர் நெஞ்சில, அப்பொழுது அங்கே தங்கத்தாய் என்று ஒரு சகோதரி இருக்கிறாள். அவள் எலிசபெத் என்று சொல்லப்படுகிற திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரிகள் அங்கே இருக்கிறார்கள். நான் அவர்கள்ட்ட கேட்டேன் என்னத்தை கொண்டு போனார்கள் என்று. கையில் இருந்த வாட்சியை கொண்டு போய்விட்டார்கள், பிள்ளையுடைய பாத்திரங்களை கொண்டு போய்விட்டார்கள், பிள்ளையுடைய பெட்டியை கொண்டு போய்விட்டார்கள் என்று சொன்னார்கள். உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கேட்டேன். அந்த சகோதரி சொன்னார், அண்ணே அவங்க வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்துகிட்டே இருந்தது. நான் எல்லாருக்கும் டிவோஷன்ல சொன்னேன், நாங்க எல்லாரும் சேர்ந்து பாடணும். என்ன பாடணும் தெரியுமா? அச்சம் தவிர்ப்போம், தைரியம் கொள்வோம், சரித்திரம் சாட்சி கூறும். இந்த மாதிரி வந்தாதானே எங்களுக்குன்னு ஒரு சரித்திரம் இருக்கும். ஆண்டவருக்குன்னு சரித்திரம் படைக்கிறதுங்கன்னா இந்த துப்பாக்கிகள்லாம் நாங்க பயந்து பயப்படலன்னு என்று சொல்லி அவள் என்னை பார்த்து, எங்களுக்கு ஒன்றும் ஏற்படாது, நீங்கள் பாட்டுக்கு தமிழ்நாட்டில் போய் ஊழியம் செஞ்சுட்டு வாங்கன்னு நாங்கள் பார்த்துக்கிறோம். திருமணமாகாதவள் தான், பெண் தான். 8 பேர் துப்பாக்கியை கொண்டு நெஞ்சிலே வைத்திருக்கும் போது எப்படி இருந்திருக்கும் என்று உங்களுக்கு, நீங்கள் துப்பாக்கி பார்த்ததே கிடையாது. நீங்கள் பார்த்ததெல்லாம் குருவிக்காரன் துப்பாக்கியை தானே, உங்களுக்கு தெரியாது. ஆனால் துணிந்தவர்கள் இன்றைக்கு போர்க்களத்தில் நிற்கிறார்கள். ஐயா, என்னோடு கூட நிற்கிறவர்கள் அண்ணனுக்கு தெரியும், மற்ற சகோதரர்கள் அறிவார்கள். எங்களுடைய குருசேடுகளில் நடக்கிற எந்த ஆபத்துக்கும் என்னோடு கூட இருக்கிற மக்கள் ஒரு நாளும் அஞ்சினதே இல்லை, ஒரு நாளும் அஞ்சினதில்லை. ஹாஜிப்பூர் என்கிற இடத்துல கூட்டம் நடத்தி நாம் திடீரென்று 30 பேர் வந்தார்கள், எல்லாத்தையும் அடித்து உடைத்தார்கள், ஒருவனுக்கு வெட்டு உளுந்து விட்டது, எல்லாம் இருக்குது. அரை மணி நேரம் கழித்து அவனுக்கு ஒரு கட்டு போட்டு கொண்டு நாங்கள் கூட்டத்தை நடத்தினோம். அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரி கேட்டார், உங்களுக்கு ஒரு பயமே இல்லையா ஐயா? நான் கேட்டேன், நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இது நாங்கள் பாடுறவங்களை நாங்கள் பெயர்ல காட்டுறோம். இங்க பாடுறது எளிதுதான், ஆனா வெளியே போகும்போது உங்க முகத்தெல்லாம் பார்த்தா அல்லேலூயா. ஆனா நாங்கள் செயல்ல காட்டுகிறவள். ஆனா இப்படிப்பட்ட அநேக மாணிக்கங்களை தேவந்த நாட்களில் சபையில எழுப்பி வருகிறதற்காக நான் ஆண்டவரை சௌத்தரிக்கிறேன். பிபிஏ படித்த ஒரு சகோதரன் என்னை வந்து மயிலாடியிலே பார்த்து அப்ளிகேஷன் தந்தார், பேச்சுலர் இன் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். படித்து முடித்து 2 வருஷம் கம்பெனியில வேலை செய்தவர், நல்ல சம்பளத்தில் இருக்கக்கூடியவர். என்னை வந்து பார்த்த அண்ணன் என்னை ஒரு மிஷினரியா எடுத்துங்கன்னு சொன்னார். நான் கேட்டேன், தம்பி நல்லா படிச்சிருக்கீங்க, நீங்க சம்பாத்தியம் பண்ணியே 2 மிஷினரி தாங்கலான்னு உங்களுக்கு தோணலையா? போங்கண்ணே, நீங்க சொல்ற கதையெல்லாம் நான் அனுபவிக்க முடியாம போயிடும், அதனால அங்கே வந்துடலான்னு பார்த்துட்டேன். ஆண்டவர் என்ன அழைக்கிறார், எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்ட ஊழியத்தோட வேலையில தான் இருக்கிறாங்க, ஆனா ஆண்டவருக்காக என் படிப்பை குப்பை என்று நினைக்கிறேன். அப்ப நான் கேட்டேன், இதுக்கு முந்தின மாசம் எங்க ஊர்ல இப்படி விட்ட ஒரு சம்பவம் நடந்தது, ராஜ்நகருங்கிற இடத்துல 100 பேர் சேர்ந்து 50 பேர் கொண்ட சகோதரர்களை அடிக்கிறதுக்கு விரட்டி விரட்டி அடிச்சாங்க. அவங்க பண்ண அட்டகாசத்தை நான் அவர்கிட்ட சொல்லி, நீங்க என்ன செய்வீங்கன்னு. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை தான் எதிர்பார்த்தோம், ஆண்டவருக்காக எதையும் செய்திடணும், அப்படிப்பட்ட பகுதிகளுக்கு போகணும்னு சொல்லி தான் வர்றேன். அவரை பார்த்தீங்கன்னா சின்னதா இருப்பாரு, செத்தாலும் சாகிற நின்று எழுந்து நிற்கிற வாலிபர்களை தேவன்
கணக்கெண்டு எழுப்ப ஆரம்பித்து விட்டா. எனக்கு வருகிற அப்ளிகேஷன்களை நான் உங்களுக்கு வாசித்து காட்டினால் கண்ணீர் வடிப்பீர்கள். எழுப்ப ஆரம்பித்து விட்டா. அவர்கள் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாலும் தாங்கும் கரங்கள் உங்களைத்தான் சார்ந்ததையா. சூசான் அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களை சார்ந்தவர்களும் எனக்காக தேவ சமூகத்தில் எழுந்து நிற்பீர்கள் என்றால் நான் தைரியமாய் துணிச்சலாய் நான் போவதற்கு ஆயத்தமின்றி ஒரு படை எழுமி நிற்கிறது. தேவ சமூகத்திலே மூன்று கூட்டத்தில் நீங்கள் எந்த கூட்டத்தில் சேரப்போகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் என்பதை மாத்திரம் அறிவேன். ஒன்று, தனக்கு வசதிகள் வரும்போதும் வேண்டாம் என்று ஒதுக்கி தியாகம் பண்ணி அதை தேவனுக்கு பலியிட விரும்புகிற ஒரு கூட்டம். அது முருதைக்காயின் கூட்டம். தான் செத்தாலும் சாகிறேன், தேசமும் என் ஜனங்களும் அழியக்கூடாது, அதற்கு இதோ நான் என்னை பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிற இரண்டாவது கூட்டம். அப்படிப்பட்டவர்களை ஏந்தி தாங்கி நிற்க ஜெபித்து தேவ சமூகத்திலே அவர்களுக்காக கண்ணீர் விட்டு விண்ணப்பம் செய்கிற மூன்றாவது கூட்டம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு கூட்டத்தில் சேர்ந்து தான் ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் ஒரு பக்கத்திலே ஒரு கள்ளன் இருந்தான், இன்னொரு பக்கத்தில் இன்னொரு கள்ளன் இருக்கிறான். அவர் யார் என்று வேதம் சொல்லவில்லை. ஒரு கள்ளன் சொல்கிறான், நீர் இறங்கி வாரும் எங்களையும் இறக்கும், நீர் கர்த்தரந்தால் எனக்கு இந்த துக்கத்திலிருந்து விடுதலை தாரும், நீர் கர்த்தரந்தால் இந்த வேதனையிலிருந்து என்னை விடுவியும், என்னையும் இரட்சியும், உண்மையை இரட்சியும். மற்றவனும் அதே வேதனையில் தான் இருந்தான், அதே சிலுவையின் காயங்கள் அவனுக்கும் உண்டு, அதே வேதனை உண்டு. ஆனால் அவனுடைய ஜபமோ என்னை இறக்கி விடும் என்றல்ல, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளும். அவனுடைய சிந்தனை தேவர் ராஜ்யத்துக்கு அடுத்தது, ஒருவனுடைய சிந்தனை இந்த பூமிக்கு அடுத்தது, ஒருவனுடைய சிந்தனை தன்னுடைய வேதனைக்கு அடுத்தது, ஒருவனுடைய சிந்தனை இந்த டெம்பரரி ரிலீஃபை விட்டது, ஒருவனுடைய சிந்தனை தன்னுடைய சுகத்தை கொடுத்தது, ஒருவனுடைய ஜபம் தனக்காக, ஒருவனுடைய ஜபம் தன்னுடைய சுகத்துக்காக, ஒருவனுடைய ஜபம் தன்னுடைய காரியத்திற்காக, அது மற்றவனுடைய ஜபம். அந்த ராஜ்யம், அந்த ராஜ்யம், அந்த ராஜ்யம். இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களையும் நான் இப்படி இரண்டாக பிரிக்க முடியும். ஒரு கூட்டம் அவரிடத்தில் ஜபிக்கலாம், என்னை ரட்சியும் என் வேதனைகளை மாற்றும் என்று. ஆனால் இன்னொரு கூட்டம் தன்னுடைய வேதனைகள் அல்ல, நம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக. எந்த கூட்டத்தில் நிற்கப் போகிறீர்கள்? மறுபடியும் சொல்கிறேன், இந்த மூன்று நாட்களும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த கட்டளை, யாரையும் உணர்ச்சி வசமான ஒரு காரியத்தை சொல்லி அவர்களை அழைப்பு கொடுக்க கூடாது. தெளிவாக சத்தியத்தை சொல், அழைப்பு கொடு, கீழ்ப்படிய பண்ணுகிற இருதயத்தை நான் உண்டாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதனால் தைரியமாக ஒரு உணர்ச்சி வசமான ஒரு கட்டத்தில் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி தீர்மானம் செய்ய சொல்ல போகவில்லை. அந்த மூன்று கூட்டத்தில் ஏதாவது ஒரு கூட்டத்தில் நீங்கள் இணைந்துதான் ஆக வேண்டும். எல்லாரும் தலைகளை வணங்கலாம். இந்த நேரத்தில் யாரும் கடந்து போக வேண்டாம். இந்த இரண்டு நிமிடங்களோடு கூட தேவன் கிரியை செய்ய விரும்புகிறார். சகோதரா, வேகத்தை புரிந்து கொண்ட நான் என்னுடைய மேன்மையையும் புரிந்து கொண்டேன், காலத்தையும் அறிந்து கொண்டேன். ஆகையினால் அவர் என்னை என்ன செய்தாலும் சரி, பலியாக என்னையே தருகிறேன் என்று சொல்லுகிறவர்களும் என் ஆண்டவருடைய ஜனத்துக்கு என் தேசத்திற்கு விடுதலை கிடைக்கும் வரை எனக்கு சுகத்தை தேடாமல் தியாகத்தின் பாதையிலே சென்று அவர் பணி சிறக்க என்னால் இயன்றதை செய்வேன் என்று சொல்லுகிற தியாக சின்னல்களாகிய மொர்தேக்காய்களும், என்னால் இரண்டையுமே செய்ய முடியாது ஐயா, ஆனால் இப்படி போகிற மக்களை என் ஜபத்தில் ஏந்து நிற்கிறவருக்கு என்னால் முடியும் என்று சொல்லி தன்னை தேவனுடைய பாதத்திலே தேசத்துக்காக கரைந்தோடி பண்ணுகிற
ஜபத்துக்கு ஒப்புக் கொடுக்கிற மக்களையும் தேவன் தேடி வந்திருக்கிறான்.